சேர்ந்த வால்மீகி ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அங்கிருந்து அக்கறைக்கு சென்றால் காட்சியப்ப ஈஸ்வரர் அவரக்கரையில் அமைந்துள்ளது. அங்கிருந்து காரை கிராமம் சென்றால் காரைக்காடு நிறைந்த பகுதி, அங்கு கௌதம முனிவர் தவம் செய்த கௌதம ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அடுத்ததாக அப்படியே வந்தால் வன்னிவேடு, வன்னி மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்து வன்னிக்காடுகள் இருந்தால் அங்கு அகத்தீஸ்வரர் ஆலயம் அமைக்கப்பட்டது. அகத்திய முனிவர் தவம் செய்த ஆலயமாக அங்கிருந்து குடிமல்லூர், மல்லிக்காடு அங்கே வந்து மல்லிக்காடு குடிமல்லி என்கின்ற ஒரு மரம் மல்லிக்காடு இருந்தால் அங்கே குடிமல்லூர் அல்லது மாங்காடு மாமரங்கள் இருந்த காடாக அங்கே கருதப்பட்டு அந்த ஊர் குடிமல்லூர் காடாக இருந்தது. அங்கே பரத்வாஜ ஈஸ்வரர் அத்திரி ஈஸ்வரர் தளம் ஆகவே அங்கே அத்திரி ஈஸ்வரர் ஆலயம் உள்ளது. அங்கே பெற்ற பூமிநாத ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது குடிமல்லூரில். யாருக்கெல்லாம் வீடு மனையில் வேண்டுமோ அந்த அந்த இந்த பூஜை நடந்தது. அங்கு சென்று பூமிநாதேஸ்வரர் வழிபட்டால் கட்டாயமாக வீடு பெறுகள் தரலாம். ஆக அந்த குடிமல்லூர். அடுத்ததாக புதுப்பாடி மாங்காடு நிறைந்த பகுதி பரத்வாஜேஸ்வரர் அமைந்ததால் அங்கு மாங்காடு. ஆக அந்த ஆறு காடுகளும் நம்மை இந்த ஆற்காடை சுற்றி அமைந்துள்ளதால் ஆறும் காடுகளும் சேர்ந்ததால்தான் இந்த ஆற்காடு என்று பெயர் பெற்று நம் ஊருக்கே பெருமை சேர்த்தது. அந்த காலத்தில் வடாற்காடு என்றால் ஆற்காடு என்றால் இந்தியாவிற்கே தலைநகரமாக இருந்த ஒரு காலத்தில் தலைநகராக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆற்காடை சுற்றி 42 கிலோமீட்டர் சடாரண்ய சேத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயங்களுக்கு நாம் வருகின்ற 27/11/2023 திங்கட்கிழமை சோமவாரம் வேப்பூர் ஆலயத்திலிருந்து பெரியார்கள்லாம் சிவமாலை அணிந்து அதிகாலையில் அந்த 11 நாள் விரதம் இருந்து அந்த 27ஆம் தேதி கிளம்புறோம். 27/11/2023 திங்கட்கிழமை அதிகாலை 6 மணி அளவில் அந்த வேப்பூர் சடாரண்ய ஆலயத்திலிருந்து கிளம்பி ஒவ்வொரு ஆலயமாக சிறப்பு தரிசனம். அந்த தரிசனத்தின் இடையிடையே தேவார திருவாச பாடல்கள் சிவ வாக்கியர் பாடல்கள்லாம் பாடி எம்பெருமானை குளிர்வித்து ஒரு கைலாய யாத்திரை. அந்த யாத்திரை என்பது பாத யாத்திரை, கைலாய யாத்திரையாக இருக்கும். 23 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 10 வருடங்கள்லாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளார்கள். திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணம் நடந்திருக்கிறது. அந்த ஒரு தரம் வந்து அந்த யாத்திரையில் கலந்து கொண்டால் என கேள்விப்பட்டவங்களாம் வந்து கலந்துவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அகத்தியர் ஜோதிடத்திலே வந்து இந்த சிவ மாலை அணிந்து சிவனடியார் செல்ல கூட்டத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு இது நடக்கணும்னு நம்ம ராணிப்பெண்ணில் ஒரு பெரும்புள்ளியிருக்கார். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கலந்துருக்காங்க. ஆக அடியார்கள் சென்னையிலேருந்து வருவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க, எங்கேருந்து வராங்க நமக்கே தெரியாது. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஆக அடியார் பெருமக்கள் இந்த சடாரண்ய சேத்திரங்களுடைய பாத யாத்திரையில் கலந்து கொண்டு எத்தனாம் ஆண்டுங்க ஐயா? இது 23ஆம் ஆண்டு. 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை. அந்த பாத யாத்திரை கலந்து கொண்டு எல்லாம் அல்ல எம்பெருமான் சடாரண்ய சேத்திர ஈஸ்வரரை தரிசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும் என்றும் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த திருக்கல்யாணத்தை அங்கு இந்த முனிவர்கள்லாம் தவம் இருந்து எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை வைபவத்தை முடித்தது. அவர்களுக்கு எப்படி குளிர்வித்து அம்பால் எப்படி காமாட்சி அம்மனாக உருவாக்கி அவர்களை குளிர்வித்தார்களோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் இங்கு குளிர்வித்து எம்பெருமானத்தை நம்மை சுற்றி இந்த சடாரண்ய சேத்திரத்தில் அமைந்திருக்கிறார்கள். மகா சிவராத்திரி மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை மாதிரியே நாம் நம்மோடு வந்து கலந்து கொண்டால் அதிகார பெருமக்கள் அனைத்து சந்தோஷம் பெறலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்கழி மாதம் போறாங்க, அதையும் சொல்லிடுங்க. அதாவது மார்கழி ஆருத்ரா தரிசனம் செல்கிறார்கள். ஆற்காடு கங்காதரேஸ்வர ஆலயத்திலிருந்து மேல்விசார வால்மீகீஸ்வரர் தொடங்கினார்கள். அதை கண்டினியூ பண்றாங்க கங்காதரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து. ஆக அடியார் பெருமக்கள் எல்லாம் எல்லாம் பெருமான் அருளை செய்து அனைத்து சிவபடி இந்த நேரத்தில் பாத யாத்திரை குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.